என் பேர் வினோத்ங்க. இந்த மாதிரி மசூதிக்குள்ளே என்ன தான் நடக்கும் அப்படின்னு எனக்கு இதுவரையிலையும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. இப்போ அமைச்சு கொடுத்தாங்க, சரி உள்ளிட்ட இந்த மாதிரி இன்னி இந்த இரு ஃபஸ்ட்டு மார்ச் ஃபஸ்ட்டு அமைச்சு கொடுத்தாங்க அன்னைக்கு. சரி உள்ளே வந்து பார்க்கலான்னும் போது எல்லாரையும் ஒருத்தர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், உள்ளே மசூதிக்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒன்றும் இல்லைங்க, உனக்கு ரெண்டு ஆப்ஷன் பிடிச்சிது, இவன் ஏழை இவன் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை ஒன்றும் இல்லாதவன் நீ தூர நில்லு அப்படின்ட்டு பணக்காரன் முன்னுரிமை கொடுப்பாங்க சில ஏழை. அது எனக்கு இங்கே அப்படி கிடையாது. அவன் ஏழையானா இருக்கட்டும், வெளியே இருக்கிற பிச்சை எடுக்கிறவனானா இருக்கட்டும், ஏழையானா இருக்கும், கோட்டீஸ்வரனாக இருக்கட்டும், பக்கத்தில் தான் அண்ணனா நானும் அப்படி ஒன்றுமா இப்படி நிற்கிற மாதிரி தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று வந்து கல்லறை பார்த்தம் போயிட்டுங்க. கல்லறையில் உண்மையாகவே நான் எப்படியோ நினச்சிட்டு வந்தேன், அந்த கலர்லாம் எப்படி இருக்கும், அவங்கவுங்க சிற்பம் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சில பல சில என்னது கிரானைட் போட்டிருப்பாங்க, மொசைஸ் போட்டிருப்பாங்க, மார்பல் போட்டிருப்பாங்க, நான் நினச்சிட்டு வந்தேன் அந்த மாதிரி. ஆனால் அங்கே வந்து பார்த்தா ஒரு ஒன்றத்தை பார்த்தா இன்னொன்று பார்த்த மாதிரி இருக்குது, எது யாரோடதுன்னே தெரியல. இதே இன்க்ளூடிங் நான் அதாவது நான் ஒரு இஸ்லாமியர் தான், எங்கள் அப்பா இறந்துட்டுனா கூட அது எதுன்னு நானே என்னாலே கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலை. இது என்ன உண்மையாக என்னோடய மனசை ரொம்ப கவர்ந்துச்சு. இட்ஸ் எ கிரேட் சூப்பருங்க.